SmileyTrips.com, the domestic and international tour expert. காவல் துறையால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். ஒரு பொல்லு ஃபுல்லா பேருக்கு இந்த நாலு பல்லும் பாதி பாதியா உடஞ்சிருக்கு. ஆமா, உடைச்சாங்க. அவங்க இதுல ஒரு அஞ்சு அஞ்சு பேருக்கு உடைச்சாங்க. எங்க இதுல எனக்கும் அந்த கண்டிஷன் உழைக்க. ஆமா, ஏஎஸ்பி தான் பண்ணாரு, வேற யாரும் பண்ணல. ஆமா, அதெல்லாம் போலீஸ்காரங்க. ஆமா, இன்ஸ்பெக்டர் இருந்தார், கூட இருந்தார். ஆமாங்க சார், இதுமாரி அவங்க சொல்ல சொன்னாங்க எங்களை. இதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போறப்போ இதே மாதிரி சொல்லுங்க, சொல்லலன்னா திருப்பி நீங்க கையெழுத்து போட, பெயில் கிடைச்சா கையெழுத்து போட. இது மாதிரி விகே ரொட்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கிருந்து. இது மாதிரி பாதத்துல, இது இங்கேயும் இங்கேயும், அது கால் பாதத்துல, கால் பாதத்தை கூட இப்படி வச்சு அடிச்சாங்க. இந்த இதுல 20 அடி, இதுல 20 அடி. அதுக்கப்புறம் ஏஎஸ்பி ஏஎஸ்பி தான் ஃபுல்லா அடிச்சு, அது முட்டி கீழே இங்க கால் அடிச்சாரு. அதுக்கப்புறம் குண்டியில முதுகுல தலையில லட்டி வச்சு தலையில அடிச்சாரு. 2 அடி தலையில சுத்து சுத்துன்னு எந்திக்கலன்னு, நான் எந்திக்கலன்னு மூலையில போய் உட்காந்துருந்தேன். அப்படி இழுத்து இழுத்து அடிச்சாரு தலையில 2 அடி. அடிச்சோடனே அதுக்கப்புறம் எல்லாரும் அடிச்சுட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு நாங்களே கழுவி விட்டோம் எல்லாமே. அதுக்கப்புறம் விகே ரொட்டேஷன் கூட்டு போயிட்டாங்க எங்களை. கூட்டு போயிட்டு ஆப்போசிட் டீம் வந்து திருப்பியும் இங்கே கூட்டு வந்துட்டாங்க அம்பை ஸ்டேஷனுக்கு. கூட்டு வந்தோடனே எங்களை இதுமாதிரி அம்மா பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட முடியல எங்களால். திருப்பியும் ஒரு 6:30 இருக்கும், 6:30 திருப்பி அந்த போலீஸ் வந்திருந்தார். ஏஎஸ்பி வந்து திருப்பியும் கல் எடுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து இதே மாதிரி என்ன அருண்குமார் வான் கூப்பிட்டு என்ன இந்தியில இது மாதிரி சொன்னாரு. திருப்பியும் யாராச்சும் ரவுடினிசம் பண்ணா நான் காலை உடச்சிருவேன், ஆ எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. திருப்பியும் நான் அடிச்சது வெளியே சொல்லக்கூடாது, நீ சொன்னா ரைட் காலை வந்து செப்பரேட்டா எடுத்து வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல்ல வந்து இதுமாதிரி டாக்டர் வந்து எதுவுமே கேட்கல, தலையில வந்து அடிபட்டுருந்துச்சு. அது கூட ஆயில்மெண்ட் எதுவுமே சரியா தெரில, எங்களை வெயிட் பார்க்கல, ஹைட்டு கூட பார்க்கல. ஹைட்டு வந்து போலீஸ்காரங்க பார்த்தாங்க. இதே மாதிரி வெயிட்டு கூட போலீஸ்காரங்க சும்மா குறித்தனமா சொன்னாங்க, இவ்வளோ வெயிட் இருக்காங்க, இவ்வளோ வெயிட் இருக்காங்க. அதுவும் டாக்டர் வந்து எழுதுனாங்க, சும்மா வெயிட் மிஷினில் எதுவும் எங்களை நிற்க வச்சு எதுவும் பார்க்கல. உடனே எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. காவல்துறையால் பல் பிடுங்கப்பட்டவர் என கூறப்படும் அருண்குமார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விசாரணையின் போது கடுமையாக பல்வீர் சிங் உள்ளிட்ட காவல்துறையினர் தாக்கியதாக தெரிவித்திருக்கிறார். அதனை பார்த்தோம். SmileyTrips.com, the domestic and international tour expert.